ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் ரிசர்ச் தமிழ். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பத்தி தான். நம்ம என்ன நோய் எடுத்துட்டாலும் எல்லாரும் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணிட்டேன், லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. லாப்ரோஸ்கோப்பினா என்னதாங்க, அப்படி அந்த சர்ஜரி யூஸ் பண்ணி என்னென்ன ஆர்கன்ஸ்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி வளர 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 நம்மளுக்கு நோய்களும் வளர்ந்துட்டே வருது. ஒவ்வொரு நோய்களுக்கும் வெவ்வேறு விதமான அறுவை சிகிச்சை பண்ணிட்டு தான் வரும். இதுல ஒண்ணு லாப்ரோஸ்கோபி சர்ஜரி. இந்த சர்ஜரினால அவ்வளவா எந்த ரிஸ்க்கும் கிடையாது, குறைந்த செலவும் தான் ஆகுது. பல வகையான வியாதிகளை இந்த முறை யூஸ் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, லாப்ரோஸ்கோபினா என்ன, அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உடல்ல ஒரு சின்ன கீறல் உண்டு பண்ணி அந்த கீறலுக்குள்ள லாப்ரோஸ்கோப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொருத்திடுவாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு லாங் டியூப் போல இருக்கும். இந்த டியூப்ல ஒரு ஹை இன்டென்சிட்டி லைட்டையும் ஒரு ஹை ரிசால்வ்டு கேமராவையும் பொருத்திடுவாங்க. இந்த கேமரா நம்ம உடல் உறுப்புகளோட வால் எல்லாம் போய் அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி மானிட்டரைஸ் பண்ணும். இது பார்த்து டாக்டர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. லாப்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஓப்பன் சர்ஜரியை அவாய்ட் பண்ணலாம். டாக்டர்ஸ் அதிகபட்சமாக இந்த லாப்ரோஸ்கோபி சர்ஜரியை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வயிறுல அதிகமான வலி இருந்தாலோ இல்ல இடுப்பு பகுதியில ஏதாவது அதிகமான வலி இருந்தாலோ யூஸ் பண்றாங்க. சரிங்க, அப்புறம் இதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அல்ட்ரா சவுண்ட் எல்லாம் பண்றோம். இந்த மூணு ஸ்கேனையும் யூஸ் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த லாப்ரோஸ்கோபி சர்ஜரி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாங்க. சரிங்க, என்னென்ன உறுப்புகளுக்கெல்லாம் லாப்ரோஸ்கோபி யூஸ் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னா, பல வகையான உறுப்புகளுக்கு யூஸ் பண்ணலாங்க. என்னன்னா, ஒட்டுக்குடல், பித்தப்பை, இடுப்பு பகுதி, இனப்பெருக்க உறுப்பு, சிறுகுடல், பெருக்குடல், மண்ணீரல், வயிறு, நுரையீரல், கல்லீரல் அப்படின்னு பல வகையான உறுப்புக்கு இப்ப லாப்ரோஸ்கோபி சர்ஜரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் கேன்சர்ஸ் கூட லாப்ரோஸ்கோபி சர்ஜரி தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த சர்ஜரி யூஸ் பண்ணி ஆர்கன்ஸை மட்டும்தான் டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லைங்க. நம்ம உடல்ல எவ்வளோ திரவியம் சுரக்குது, அது எவ்வளோ அமௌண்ட்ல சுரக்குது அப்படிங்கிறதையும் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி யூஸ் பண்ணி நம்மளால டிடெக்ட் பண்ண முடியுங்க. சரி, இந்த சர்ஜரினால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்குங்க. என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்னா, ஃபீவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உடம்பு வந்து குளிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, உடம்புல வந்து ஏதாவது வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரத்த கசிவு, கீரல் போட்ட இடத்துல எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மூச்சு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, உடனே டாக்டர்கிட்ட போய் அதுக்கு தகுந்த மெடிசன் எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்றாங்க. சில டைம்ஸ் லாப்ரோஸ்கோபி சர்ஜரி பண்ணா ஆர்கன்ஸ், அதாவது உறுப்புகள் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாப்ரோஸ்கோபி சர்ஜரிக்கான தெளிவான இன்ஃபர்மேஷனை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் மேலும் சயின்ஸை பத்தின தெளிவான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடையே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.